everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் பிரைட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிட்டாலே பிரைட் டு பீஸ்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. லைக் ஃபேஷியல் பண்ணும், காஸ்டியூம் ரெடி பண்ணும், டயட் ஃபாலோ பண்ணும், ஜுவல்லரி செலக்ட் பண்ணும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகி கொஞ்சம் டென்ஸ்டாகவே இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், அண்ட் அங்க என்னெல்லாம் மிஸ் பண்ணாம பண்ணணும் அப்படின்றத ஒரு டிப்ஸா கொடுக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஹேர் கட். மோஸ்ட்லி எல்லா பிரைட் டு பீஸும் கல்யாணத்துக்கு ஒரு 1 week முன்னாடி ஹேர் கட் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணாதீங்க, பிகாஸ் உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிருக்கவே முடியாது. ஸோ ஒரு 1 month 2 months முன்னாடி நீங்கள் ஹேர் கட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் நியூவான ஹேர் ஸ்டைல்ஸ் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க உங்கள் வெட்டிங் டைமில். அண்ட் ஹேரை ரொம்ப ஷார்ட்டாகவும் கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, பிகாஸ் இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் ஜடையெல்லாம் போடுறோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஸ்மூத்னிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், அந்த மாதிரி கெராட்டின் ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரியான கெமிக்கலி ட்ரீட்டிங் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஹேர் லாஸ் ஏற்படுத்தும். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் 1 or 2 months ஏர்லியராகவே நீங்கள் பண்ணுறது பெட்டர், பிகாஸ் உங்கள் ஸ்மூத்தண்ட் ஆர் ஸ்ட்ரைட்டன்ட் ஹேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ லைக் ஃபேஷியல், ப்ளீச், இந்த மாதிரியான எதுவுமே நீங்கள் இந்த டைமில் பண்ணவே வேணாம், பிகாஸ் இது வந்து உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆகுமா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபேஷியல் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் க்ளீனப் பண்ணுறது மச் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். மோஸ்ட்லி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டால் எல்லா பிரைட் டு பீஸுமே டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டயட்னு பார்க்கும்போது பேலியோ, கீட்டோ, ஜிஎம், லோ கார்ப், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டயட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலைன்னா உங்களுக்கு அண்டர் ஐஸ், ரிங்கிள்ஸ்லாம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அது உங்களோட லுக்கை தான் பாதிக்கும். அண்ட் நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற போர்ஷன் ஆஃப் ஃபுட்டை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய தூங்குங்க, 6 to 8 hours தூங்குங்க, நிறைய வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்கள், உங்கள் பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. 3 to 5 liters of water வரைக்கும் நீங்கள் இன்டேக் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், சால்ட், ஆயில், சுகர் இந்த மூணையும் கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரைட்ஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க, அண்ட் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் த்ரெட்டிங் அண்ட் ஃபேஷியல் ஹேர் நீங்கள் ரிமூவ் பண்ணாட்டே பரவாயில்ல, மோஸ்ட் ஆஃப் த மேக்கப் ஆர்டிஸ்ட் அதை பண்ணுறாங்க. பட் ஷுவராக ஃபேஸில் வேக்ஸிங் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நம்ம ஹேர் எப்போவுமே கொஞ்சம் ட்ரையாக ரஃப்பாக இருந்தால் தான் நமக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாதீங்க, ஒன்லி ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு வேக்ஸிங், உங்கள் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் வேக்ஸிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் பெடிக்யூர் மெனிக்யூர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் தி பிரைட்ஸ் மேக்கப்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ஹரிபரியாக நெயில் பாலிஷ் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போடாதீங்க, பிகாஸ் அது ட்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகும். அண்ட் நீங்கள் ரொம்ப அவசரமாக போடும்போது உங்கள் ட்ரெஸ்லெல்லாம் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அண்ட் உங்கள் ஃபிங்கர்ஸ் சுற்றி கூட படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப இயர்லியராகவே லைக் மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டு முடிச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ட்ரையல் மேக்கப் எடுத்துக்கணும் வெட்டிங்க்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அது ரிலேட்டடாக நீங்கள் எல்லாமே உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், எப்போவுமே உங்கள் வெட்டிங் ட்ரெஸ் ஆகட்டும், கவுன், லெஹெங்காஸ் அண்ட் ப்ளவுசஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 1 week பிஃபோர் நீங்கள் கண்டிப்பாக அதோட சைஸஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ரீசெக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நிறைய பின்ஸ் யூஸ் பண்ணிலாம் நமக்கு ஆல்டர் பண்ண மாதிரி இருக்கும், அது வந்து எப்போவுமே ஒரு பர்ஃபெக்ட் லுக் கொடுக்காது. ஸோ அதை எப்போவுமே நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜுவல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்கீங்களா, எல்லாமே மிஸ் ஆகாமல் இருக்குதா அப்படின்றத நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. இதுவும் நிறைய பிரைட்ஸ் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் இப்போ நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட இந்த ஜுவல்லரி வாங்குறீங்க இல்லைன்னா ஏதாவது ரெண்டல் ஷாப்ஸ்லேருந்து ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் அதை ரிட்டர்ன் பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங். மோஸ்ட்லி எல்லா பிரைட்ஸுமே இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் சாரீ ட்ரேப் பண்ணுறது அதுவும் செகண்ட் சாரீ ட்ரேப்புக்கு நமக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க, ஒரு 5 minutes கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஹரிபரியில் நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 minutesல நமக்கு குயிக்காக ரெடி ஆகிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு மேக்கப் செஷன் வந்துட்டு 3 hours இருக்கும். ஸோ அந்த 3 hoursில் சாரி ட்ராப்பிங், மேக்கப், ஹேர் ஸ்டைல், ஜுவல்லரி அரேஞ்ச்மெண்ட் எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த பிரைட்ஸ் வந்துட்டு அந்த பிளேஸ் அண்ட் டைமிங்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க, கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த பிளேஸில் வச்சு மேக்கப் பண்ணணும், எந்த டைமுக்கு ரெடி ஆகணும் அப்படின்றது கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது எப்பவுமே பண்ணாதீங்க, ரொம்ப ஏர்லியாகவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரைட்ஸ் வந்துட்டு ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் என்ன சொல்ல லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதாகட்டும் அண்ட் ஃபோட்டோகிராஃபருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய பிரைட்ஸ் வந்து அதை எல்லாத்தையுமே அவங்களே டேக் கேர் பண்ணிப்போங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஏர்லியாகவே முடிச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு க்ளோஸாக ஒரு கசின் இல்லைன்னா அவங்க அப்பா அண்ணா யார்கிட்டையாவது அந்த பொறுப்பை இது பண்ணிக்கோங்க. பிகாஸ் மேக்கப் டைமில் நீங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேக்கப் லேட் ஆகும். அண்ட் தென் மேக்கப் செஷன் அப்போது நீங்கள் ஏசி ரூம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நமக்கு மேக்கப் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஏசி ரூம் செலக்ட் பண்ணுறது பெட்டர். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சஜஷன், மேக்கப் செஷன் அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்கப் ரூமில் வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் பிரைட் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் பிரைடு வந்துட்டு அவங்க கூட சேட் பண்ணிகிட்டு இருக்கிறனால மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். ஸோ பிரைட்ஸ் எப்போவுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் நீங்கள் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க அண்ட் வி ஹாவ் டு வெயிட் மோர் டைம் டு கெட் த பேமெண்ட்ஸ். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் எப்போவுமே அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு உடனே கிளம்புற மாதிரி நீங்கள் ஏர்லியாக பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.